ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் ராஷ்டி வழங்கும் கக்க போனா உங்கள் அன்பன் நண்பன் விஜய் கதிர் மற்றும் பிரியங்கா. பிரியங்கா கோவப்பட்டு பார்த்துருக்கேன், சிரிச்சு பார்த்துருக்கேன், அழுது பார்த்துருக்கேன், ரொமான்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன், டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன், ஏன் அட்வைஸ் பண்ணி கூட பார்த்துருக்கேன், ஆனா சாரி கட்டி இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். சின்ன திருத்தம், இது சாரி கிடையாது, லெகங்கா. எனக்கு வெண்டக்கா கத்திரிக்கா பேரிக்கா தான் தெரியும். ஐ டோன்ட் நோ லெகங்கா. உனக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்விங்கிறத விட நானே ஒரு ஜோக் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏங்க பக்கத்து வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, ஒரு எட்டு போய் என்னன்னு பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அடி போடி, ஒரு எட்டு போனதுனால தான் அங்கே சண்டையே வந்தது அப்படின்னா. சரி ஓகே, இன்னைக்கு என்ன கான்செப்ட்னு தெரியுமா பிரியங்கா? நீ தான் ஒட்டி கேட்குறவன், நல்லா ஒட்டி கேட்டு என்ன என்ன கான்செப்ட் ஏதுன்னு நல்லா கேட்டுட்டு வருவேன். நான் போய் கேட்டா என்ன திட்டி ப அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஓகே லெட்ஸ் வெல்கம், என்ன கான்செப்ட்னு அவங்க பார்த்துருவோம். நம்ம எதுக்கு சொல்லிட்டு, ஸோ லெட்ஸ் வெல்கம் கக்கா போட்டி ஆன் தி ஸ்டேஜ். சென்னைக்கு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன், ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ஆங்கர் சொன்னால உடனே ரெடி பண்ணிடுவாங்க. சோக்கு தர ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை சொன்னியா, இன்னைக்கு முக்கியமான இன்டர்வியூ சோடா, அரசியல்வாதியை இன்டர்வியூ பண்ணும். அப்படியா? ஆமாண்டா, அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே நான் 5 வருஷம் வெயிட் பண்ணண்டா. ஆங்கர் இல்லாமல் நான் என்னடா பண்ணுவேன்? நீ தான் இந்த சோவியே பெருக்கி நிறுத்த போற. வேற பொழுப்பு தரேன், கவலைப்படாத. கேரவன் குடுப்பாங்க, ஜூஸ் குடுப்பாங்க, டச்சப் குடுப்பாங்களா? நல்லா குடுப்பாங்க. என்ன வேற வேணும் உனக்கு? பேமெண்ட் குடுப்பாங்களாடா? அது கஷ்டம். டச்சப் பேர் கம்மியா வந்தாங்கப்பா. வாமா வாமா. ஏடா இந்தா எப்படி இருக்கு? போடலாண்டி Yeah,
வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணணும். இப்போ இன்டர்வியூவா? அப்படினா அப்படினா ஒருத்தர் உட்கார வச்சு பேட்டி எடுக்கணும். போட்டியில நல்லா எடுப்பண்டா. பாட்டி போட்டி இல்ல, பேட்டி. பேட்டியா? அந்த கேள்வி கேட்பாங்களே, நல்லா நறுக்கு நறுக்கு நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கணும். கேப்பண்டா, வண்ட வண்டா கேப்பேன். அறிவு கட்ட யானைய வச்சு நான் வரவேற்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன். தலையில கோல மாவு கொட்டின மாதிரி மண்டை. கேட்டான் இந்த கேள்விப்பட்டதான் ஒத்துக்கிச்சு. மூஞ்சு போய் கேட்டா யாரா வரும்? கேள்விதான் வரும், வேற மூஞ்சில கேட்கணும். இந்த கேள்விக்கே சொல்றீங்கள, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பண்ணிட்டு இருந்தது, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவ என் பேத்தி யாரு? பிரியங்காவா? அவ காஞ்சி போன புளியங்கா. தமிழ்தான் என் பேச்சு, தமிழ்தான் என் மூச்சு, தமிழ்தான் என் வாட்சி. போச்சு, என் கான்செப்டே போச்சு. சார் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய் ஏய், உன்னை பேட்டி எடுக்கிறது முன்னாடி ஏடிய ஒழுங்கா கட்டுறேன். நீ தான் என்ன வச்சு பேட்டி எடுக்க போறியா? உன்னை வச்சு நான் ரோபோ டூவா படம் எடுக்க முடியும்? பேட்டி தான் எடுக்க முடியும். என்ன, நீ யாருன்னு தெரியும்? உன் தாத்தா யாரு தெரியும்? நானே தலைவன். ஏய் சும்மா இரு, நீ முதல்ல ஒழுங்கா வேட்டியை கட்டுறா. என்ன நீட் தேர்வுனா? நல்லா சுத்த பத்தமா குளிச்சு சத்தி அயன் பண்ணிட்டு நீட்டா போனோம் எக்ஸாம் எழுதும், அதுதான் நீட் தேர்வு. பொதுமக்கள் சொன்ன மாதிரி நீட் தேர்வு தடை செய்யற சந்தோஷமா? அடுத்த கேள்வி கேளு. அது சொன்ன அந்த கேள்வி. பாட்டி அது மாதிரி பண்ண கூடாது. அப்புறமா சொல்லணும், புரியுதா?
உலகத்திலேயே முத முத இருதய ஆபரேஷன் எங்கயா செஞ்சாங்க? இதயத்துல. அட போல வேண்ட, இதயத்திலயா? எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்னடா பண்ண? இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணனும் அதுதான் உனக்கும் பண்ணுவேன். ஆமா, அவங்களுக்கு எல்லாம் என்னடா பண்ண? என்னடா பண்ண? ஒரு பண்ணல. ஏய், மக்களுக்கு ஒரு பிரச்சனை நான் உன சொன்னல, அது கேளு. ஆமா, மக்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்க? நதி நீரெல்லாம் இணைக்கணும், அதுதான் திட்டம். முத குடி நீருக்கு வழி சொல்ற, அப்புறம் நதி நீரை இணைக்கிறியா? நதி நீருக்கு வண்டி எடுத்துட்டு ஊரு ஊரா சுத்துற, நதி நீரை இணைச்சியா? அவன் எங்க நதி நீரை இணைச்சா? நதியான ஒரு பொண்ணை இணைச்சுக்கிட்டான். நதியாவ இணைச்சியாமே? இல்லையா, கட் பண்ணிருங்கப்பா, நதியா அது பொண்டாட்டி இல்லையா? டெல்லியில விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண? ரோட்ல நின்னு போராடுறீங்க, ஓரமா நின்னு போராடுங்கன்னு அட்வைஸ் பண்ண. பாட்டி, நீ ஒரு நாள் எம்எல்ஏவா இருந்து பாரு, என் கஷ்டம் என்னன்னு தெரியல. ஒரு நாள் விவசாயம் பண்ணி பாத்திருக்கீங்களா? அப்பவே சொன்ன இந்த பாட்டி கிட்ட எல்லாம் வந்து நான் பேட்டி எடுக்க மாட்டேன். எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க? கூப்பிட்டேன். இந்தியாவின் குடியரசு தலைவர் யாரு தெரியுமாடா? பாகிஸ்தானோட குடியரசு தலைவர் யாரு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அப்புறம் உனக்கு தெரியல, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? நீ எம்எல்ஏடா? எம்எல்ஏ ஹாஸ்டல் அட்ரஸ் கேளு, கரெக்டா சொல்றேன் எப்படி போனன்ட்டு. சட்டமன்றத்துக்கு வழி கேளு, கரெக்டா சொல்றேன். கூத்துரு பங்களா வழி தெரியும்ல? அப்படியே அடிச்சு என்னைய கேள்வி கேட்கிற பங்களா? இல்ல சார், அடுத்த வாரம் அவங்க வீட்டுல கூ ஊத்த போறாங்க, அந்த கூ ஊத்துற பங்களாவுக்கு வழி தெரியுமான்னு கேக்குறாரு, வேற ஒண்ணும் இல்ல. உன் பேரு என்னடா? என் பேரு டாக்டர் ராமசாமி. ஆமா, ராமசாமின்றது உன் பேரு, டாக்டர்ன்றது உன் நீ வாங்கின பட்டமா? எங்கடா நீட் தேர்வு எழுதுன? என்னடா கட் ஆஃப் மார்க்கு? யாரா அவனுக்கு கொடுத்தா டாக்டரு? அவர் நீட்டு தேர்வு எழுதி இருக்க மாட்டாரு, தேர்வுக்கு நீட்டி இருப்பாரு. என்ன பறவை? என்ன பறவை? ஆண் பறவை. பையனுக்கு அடிபட்டுச்சு, ஸ்ட்ரைட்டா டாக்டர் கிட்ட போய், டாக்டர் டாக்டர் எனக்கு அடிபட்டுச்சு, ட்ரீட்மென்ட் பாருன்னு சொன்னான். அதுக்கு டாக்டர் சொன்னாரு, தம்பி ரத்தம் வேணும், ரத்தம் எடுத்துன்னு வான்னு சொன்னாரு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நேரா போயிட்டு இலைய போட்டு அறுத்துட்டு இருந்தான். ஏன்? ஏன்னா டாக்டர் கேட்டது எல ரத்தம். ஒரு விக்கெட் அவுட். அடுத்த கேள்வி கேக்குறேன் கேளு. ரெண்டு பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தானுங்க, பால் அடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா பாம்பு புத்துக்குள்ள விழுந்துச்சு. ஒரு பையன் போயிட்டு பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு பால் எடுத்தான், ஆனா பாம்பு அவனை கடிக்கவே இல்ல. ஏன்? அது நல்ல பாம்பு. ரெண்டு விக்கெட் அவுட். மைக்கேல் ஜாக்சன் தெரியுமா? தெரியும். மைக்கேல் ஜாக்சன் பாடுவாரு ஆடுவாரு, ஆனா உட்கார சொன்னா உட்கார மாட்டாரு. ஏன்? ஏன்? ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. பாட்டி, நீங்க ஒன்ன ஃபீல் பண்ணாதீங்க. கடைசியா நான் ஒரு ஜோக் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, அந்த ஜோக்கு இப்ப போடுங்க. ஊர்ல 100 பொம்பளையும் இருந்தாங்களாம், அதுல ஒரு பொம்பளை மட்டும் பறந்துகிட்டே இருக்குமா? ஏன்? அவ பேரு பறவை முனியம்மா. என்ன கேவா? என்ன சாவல? ஏங்கிட்டே ஜோக்கா? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் தம்பி இங்க வா உட்கார். சின்ன பையன்கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க, டே குழக்கட்டை சுடணும், போய் மாவு அரைச்சின்னு வர சொன்னாங்க. அவன் என்னம்மா பண்ணா? ஒளிஞ்சி ஒளிஞ்சி போனா மாவு அரைக்கும். ஏன்
ஏன்னா அவங்க அம்மா அவனை நைஸா அர்ச்சனை சொன்னாங்க. ஒரு பையன் பக்கெட் புள்ள தண்ணிய புச்சான், அதுல ஒன்னு போட்டான், பக்கெட்ல இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிச்சு. என்ன போட்டான்? என்ன போட்டா? பக்கெட்ல வாட்டர் போட்டா. இன்னொரு பையன், குட்டி பையன், அவன் என்ன பண்ணா? சொன்னாங்க இப்போ வந்து இருக்கக்கூடிய பரபரப்பான விஷயம் வந்து நீட் தேர்வு, அதை பத்தி ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க. ஆனா போராடுறவங்க இந்த தருணத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம், தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீட் தேர்வு வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் போராடுங்க, அதை பற்றி முதல்ல முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வயிறு குழுங்க சிரிச்சிருப்பீங்க, பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணோம். நாங்களும் நாளைக்கும் இதே மாதிரி சம விருந்து காத்துக்கிட்டே இருக்குது, அது வரை நீங்கள் காத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி நாளை உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் நண்பன் விஜய் கதிர் மற்றும் பிரியங்கா அண்ட் மை லவ்லி டீம். இது ராஜ் டிவி வழங்கும் கக மாப்பிள்ளவரை நேரமாச்சு, போயிட்டு பஜ்ஜிக்கெல்லாம் ரெடி பண்ணி போயிடா. மாமா, பஜ்ஜி சுட்டு வச்சுட்டேன், முறுக்க புழிஞ்சு வச்சுட்டேன், லட்டு புழிஞ்சு வச்சுட்டேன். மாமா, முறுக்க புழிஞ்சு வச்சுட்டா? முறுக்குனா நீ போற ஜட்டியாடா புழிஞ்சு வைக்கிறதுக்கு? இன்சல்ட் இன்சல்ட் மாமா. போடா.